ஐந்து கரத்தோனை போற்று, ஆனை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தால் இணை மீறியங்களுக்கு வணக்கம். இது மே மாத ராசி பலன். மே மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாயிட்டாலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறது சிறப்பு. 10ஆம் தேதி மே 10 அக்ஷய திருதியை, திருதியை தேதியும் சித்திரை மாதமும் கூடிய நாள் தான் அக்ஷய திருதியை. அன்றைய தினம் நம்மளால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு வரும்போது அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை அன்றைக்கி செஞ்சுட்டு வாங்க, அது மிக சிறப்பான பலன்களை தரும். 22ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி. பவகரணத்தில் பிறந்தவங்க இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு கஸ்தூரி மஞ்சளை வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பல மடங்கு நன்மைகள் அவங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களும் இது செய்கிறது சிறப்பு. 22ஆம் தேதி மே 22 வைகாசி விசாகம். அன்றைய தினம் முருகக் கடவுளை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் மேன்மையை அடையலாம். 23ஆம் தேதி புத்த பூர்ணிமா. அன்றைய தினம் சிவன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி. சரி, இது எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா, ராசிநாதனான சுக்கிர பகவான் ராசிக்கு 12ல் இருக்கார். அப்போ அலைச்சல் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஆனால் கூடவே லாவாதிபதியோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். அப்போ அலைச்சலின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும், பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும், குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். 2 மற்றும் 5ஆம் தேதியில் ஆவஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தாரால் நன்மைகள் ஏற்படும், படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். 11ல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், கூடவே செவ்வாய் இருக்காங்க, கூடவே புதனும் இருக்காங்க. எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை தரும். சரி, 12ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளியூர் பயணங்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும், குழந்தைகளோட மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் இந்த மே மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதம். 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ வண்டி, வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட விரயங்கள், செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறதாகவும் பொருளாதாரம் மேன்மையிடக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு தரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.